மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் நிறைய நேரம் தான் பேசி ஆகணும், எல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிடுங்க. நானும் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன், ஏன்னா எல்லோரை பற்றியும் சொல்லணும் கண்டிப்பாக. இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம், ஏன்னா இந்த படம் வந்து டிசம்பரில் ஆரம்பித்தோம், டிசம்பரில் ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு வருஷத்தினுடைய உழைப்பு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்குது, அதுதான், வேறு எந்த காரணமும் இல்லை. அண்ட் இதுக்கப்புறம் பேசுனா அது ஆடியன்ஸ் தான் பேசணும், இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம தான் பேச முடியும். ஸோ முதல்ல அ வெரி வார்ம் வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரி ஆஸ் அ டைரக்டர் கார்த்திக். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு புது டைரக்டர் எப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே இந்த சந்தோஷம்தான். எனக்கு மிகப்பெரிய ஹிட்ஸும் கொடுத்ததும் புது டைரக்டர் தான். அந்த வரிசையில் நீங்களும் இருக்கீங்க எப்போவுமே மனசில். அண்டு நான் தான் வந்து எங்கள் ஆண்டி வந்து சொன்ன மாதிரி கார்த்திக்னு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னோடனே, சரி ஓகே கார்த்திக் ஓகே கூப்பிடுங்க பேசுவோம் அப்படின்னோடனே வந்து நின்ன, நீ தானா கார்த்திக், என்ன ஆச்சு கார்த்திக், எங்கே இருந்த இத்தனாலே என்ன இது, நான் கொஞ்சம் சினிமாவில் வந்து ஒர்க் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ கரெக்டாக வந்து அது அமைஞ்சுது, அழகாக வந்து ஒரு கதை சொன்னார். அதில் அவர் சொல்கிற மாதிரி அந்த வயலன்ஸ்னால் அது வந்து பார்வை வேறு மாதிரி இருக்கும், கார்த்திக்குடைய பார்வை. நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லைன்னா மருந்தை வந்து கொஞ்சம் சுகர் கோட் போட்டு தேனில் கலந்து கொடுப்போம், அவர் டைரெக்டாக கொடுப்பார், அவ்வளோதான். மருந்து வேலை செய்யணும், அதுதான் எல்லாரோட நோக்கமும். அதான் நம்ம எப்படி கொடுப்போம்னா கொஞ்சம் பட்டர் கிட்டர்லாம் போட்டு ஹனிலாம் போட்டுலாம் கொடுப்போம். அவர் வந்து டைரெக்டாக கொடுக்குற ஆள், ஏன் சாப்பிட மாட்டாங்களா, சாப்பிட சொல்லுங்க. இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அப்படி தான்ப்பா கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் அவரை மாற்றி கீற்றி சரி ஓகே. அதுக்கப்புறம் அவர் செட் ஆகிட்டார், அந்த ஃபார்மேட் பிடிச்சி போச்சு அவருக்கு. இது நல்லா தானே இருக்குது, ஓ லேடிஸ்க்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் ஓகே அப்படின்னு செட் ஆகிட்டார். இதுக்கு அடுத்த படம் எப்படி பண்ணுவார் எனக்கு தெரியாது, பட் இந்த படம் வந்து ஜனரஞ்சகமாக ஃபேமிலிஸ் பார்க்குற மாதிரி தான் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக. கார்த்திக் பற்றி நம்ம வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, யார் யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என் தம்பி மாதிரி தான் அவர், எனக்கு தான் முதல்ல கிளாப் பண்ணார். பிரகாஷ்ராஜ் சார் வந்து கரெக்ஷன்லாம் சொன்னார், சொல்லி கொடுத்தாரு, ஏ இப்படி பிடி அப்படி பிடி இப்படி அடிக்கணும் அப்படின்னு. அது வந்து ஒரு எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்காது, ஏன்னா 10 வருஷம் கழித்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் முதல்ல வந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த இன்சிடென்ட்ஸ்னால் அப்போ ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பாக கார்த்திக்கிட்ட. ஸோ இந்த டேலண்ட் மேலும் மேலும் பெருகணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு கார்த்திக் ஆஸ் அ ப்ரொஃபஷ்னலாக நம்ம பேசணும். பர்சனலாக எனக்கு கார்த்திக் வந்து கார்த்திக்கிட்ட என்ன பிடிக்கும்னு கேட்டால் கார்த்திக்கே பிடிக்கும் எனக்கு ரொம்ப. ஏன் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பக்கா ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா எனக்கு உண்மையாகவே கார்த்திக் முகம் தான் ஞாபகம் வரும், அப்படிப்பட்ட ஒரு பக்கா ஜென்டில்மேன். ஏன்னா பெண்கள்கிட்ட பழகிற விதத்திலேருந்து நான் சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயமும் அப்படி வந்து பார்த்துருக்கேன் நான், அவ்வளோ டிக்னிஃபைடாக பழகுவாப்பில், அது வந்து இது ஒரு சின்ன கள்ளம் கூட இல்லாமல் பழகுவார், அது நான் பார்த்துருக்கேன். அது எல்லாமே படத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, அது தெரிஞ்சோ தெரியாமலோ ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது எப்போவுமே உங்களுக்கு இந்த எண்ணம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். அண்டு அடங்க மறு கண்டிப்பாக ஒரு அழகான ஸ்டார்ட் உங்கள் லைஃபுக்கு, இது வந்து என்னால் கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே சந்தோஷம் ஆடியன்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன், நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட் டு யூ. செகண்ட் வெல்கம் சுஜாதா விஜயகுமார் அவர்கள், இண்டஸ்ட்ரிக்கு ப்ரொடியூசராக வந்திருக்காங்க. அதுவும் என்னால் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அவங்க வீட்டுக்கு வந்து ஆரத்தியை கொடுத்து ஆரத்தி எடுத்து வரவேற்றாங்க, அதனால் நாங்களும் அவங்கள சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இப்படி ஒரு ஆரத்தியை வந்து உங்களுக்கு எடுத்து நாங்கள் வரவேற்கிறோம். எத்தனை ஆரத்தி பாருங்கள் இங்கே, வெல்கம் வெல்கம் ஆண்டி. அவங்க நினைக்கிறாங்க இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகட்டும், இந்த சிரிப்பெலாம் அப்புறமா வச்சுக்கிறேன் ஏதாவது ஆச்சு அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. பட் அவங்க தான் முதல்ல கதை பிடிச்சி அதில் நம்பிக்கை வந்து எனக்கு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஆரம்பித்தோம் இது. ஸோ ஒரு அழகான ஆரம்பம் தான், நான் கூட நினச்சேன்
இன்னும் ஒரு கதை தான் கேட்டாங்க, உடனே ப்ரொடக்ஷன் பண்ணலான்றாங்களே, என்னாச்சு அப்படின்னு, சரி அவசரப்படுறாங்களோ அப்படின்னு நினச்சி நான் கதை கேட்டேன். அப்புறம் புரிஞ்சுது, சரி நல்ல கதை கேட்டதுனால தான் அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு அப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக இது நமக்கு நல்லதாக தான் இருக்கும் ஆண்டி, கண்டிப்பாக. நான் தான் அவங்க பிரியாணி ஃபேமஸ்ஸு, அது வந்து பயங்கரமாக இருக்கும். படத்தில் ஏதாவது குண்டா கிண்டா இருந்தால் அதுக்கு அவங்க தான் காரணம், நான் காரணம் கிடையாது அதுக்கு, அவங்க ப்ரொடக்ஷனில் இருந்ததுனால. எப்போவுமே வந்து கேட்டதோட அதிகமாக தான் பிரியாணி வந்து போடுவாங்க. ஸோ அப்போ நான் நினச்சேன், இதே ஒரு எண்ணம் ப்ரொடக்ஷனில் இவங்களுக்கு இருக்குமா, கேட்டதோட அதிகமாக தருவாங்களா இல்லையா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. சாப்பாடு நான் சொல்ல வரல, நான் சொல்கிறது வந்து எக்யூப்மெண்ட்ஸு, இது நான் நெசசிட்டிஸ்லாம் பண்ணுவாங்களான்னு நினச்சிட்டு போனேன் நான். பட் உண்மையாகவே வந்து நான் வந்து மதரின்லான்றதுனால சொல்லலை நான், ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க டெக்னீஷியன்ஸ் கேட்டதோட அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க. இது சும்மாவே ஒரு கேமரா வச்சுக்கோங்களேன், இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தாங்க. ஸோ உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு, உங்களுடைய நல்ல மனசுக்கு நிச்சயமாக வந்து இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸாக வரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறேன் ஆண்டி, கண்டிப்பாக. என்னதான் இருந்தாலும் அவங்கள நான் பகைச்சிக்க முடியாது, அது வந்து கடைசி காலத்தில் ஏதோ ஒரு சீரியலில் ஏதோ ஒரு ரோல் வச்சிருப்பாங்க கண்டிப்பாக. அதனால எனக்கு ஒரு அது ஒரு செட்டில்மெண்ட் ஒன்று இருக்குது, அங்கே பிரச்சனையே கிடையாது. பட் அது வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணதுனால உங்களுக்கு நான் ப்ரொடக்ஷனில் வந்து மிகப்பெரிய ப்ரொடியூஸாக வர்றதுக்கு நிறைய படங்கள் பண்ணணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நினைக்கிறேன். அடுத்தது ஆனந்த், ஒரு தம்பி மாதிரி எனக்கு, இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பில்லர் அவன். அது சைஸ் இல்லை, நான் சொல்கிறது வந்து உண்மையான பில்லரு தான். பிகினிங்லலாம் அவ்வளோ எல்லாரையும் கஷ்டப்பட்டு இந்த ஒரு டீமை வந்து சேர்த்ததுக்கு மிகப்பெரிய காரணம், இன்றைக்கி வரைக்கும் கூட இருக்கான் ஆனந்த். உங்களுக்கு உனக்கு வந்து நாங்கள் நல்ல ஒரு மேடை அமைச்சு கொடுத்துருக்கோம், இதிலிருந்து மிகப்பெரிய ஃப்யூச்சர் தேடிக்க வேண்டியது உன்னுடைய கையில் தான். ஆல் தி பெஸ்ட் டு யூ, வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரி அகேன். ராஷி கண்ணா சொல்லவே வேண்டாம், அவங்க வந்து அழகாக இருக்காங்கன்னு நம்ம வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அது வந்து நிறைய அழகான விஷயம் இருக்குது அவங்கக்கிட்ட, அவங்களுடைய பண்பு ரொம்ப அழகான பண்பு. அவங்களுடைய நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்தேன் முன்னாடி, சும்மா என்ன மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு, எப்படி இருக்காங்க என்னன்னு பார்க்குறதுக்கெலாம் பார்த்தேன். அதில் நிறைய நல்ல விஷயங்கள், நம்ம சொசைட்டிக்கு ஏற்ற விஷயங்கள் நிறையவே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன். ஸோ நிச்சயமாக வந்து அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு லெவலில் வருவாங்க. அவங்க முதல் படமான ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அவங்களுடைய முதல் படம் தமிழில், அது பெரிய ஹிட்டாச்சு. அதே மாதிரி இந்த படமும் வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு ஹிட்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த டீமுக்கு அவங்கள வெல்கம் பண்ணி தேங்க் பண்ணிக்கிறேன். சாம் வந்து கண்டிப்பாக அவர் வந்து மிகப்பெரிய பில்லர் தான் இந்த படத்துக்கு, எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கர். எல்லாருமே இந்த டீமில் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது, அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். சாம் வந்து ராப்பகலாக வேலை செய்யக்கூடிய ஒருத்தர், அந்த ஒரு உழைப்பு தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் நாங்கள் ரேடியோ ஸ்டேஷன்லாம் போகும்போது கிண்டல் பண்ணுவாங்க, என்னங்க இந்த வருஷம் 10 படமாமே உங்களுக்கு, 12 படமாமே அப்படின்வாங்க. அவர் சிரிச்சிட்டு நான் சொன்னேன், 10 படமா அப்படியா, 10 படம் பண்ணுறார் அப்படிலாம் நான் வந்து யோசிப்பேன். அவர் பக்கத்தில் வந்து சொல்லுவார், ஆக்சுவலாக 14, நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லுவார். என்னையாவது தயவு செஞ்சு நிறையா படம் பண்ணுங்கள், நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப அழகான மியூசிக் கொடுத்துட்ருக்கீங்க, ரீ ரெக்கார்டிங்லேயும் சரி ஆடியோவும் சரி. ஸோ இந்த ஒரு அழகான இந்த ஒரு சின்சியாரிட்டி உங்ககிட்ட நான் பார்க்குறேன், அது அப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். கொஞ்சம் பப்ஜி விளாட்றது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒர்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்ன ஆன்லைனில் கூப்பிட்டு நீ விளாடு கார்த்திகை விளாடவான்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் ஆஃபீஸ் போங்க அப்பப்போ, உங்கள் பையனையும் கெடுத்து வச்சு. ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிட்டா இன்னும் கொஞ்சம் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது சும்மா தான் சொன்னேன், ஆனால் அவன் பப்ஜி ரொம்ப அடிக்டிவாக இருக்கு, என்னையாக கெடுத்து வச்சிருக்க. நல்லா ஷார்ட்டு கூப்பிட்டா கூட இப்படியே தான் போகிறான். ஸோ
அடுத்தது ரூபன் அவர்கள் எடிட்டர். நமக்கு வந்து எடிட்டர்னாலே ஒரு தனி பாசம் தான், ஏன்னா அந்த ஸ்கூல்லேருந்து தான் வந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கிட்டையும் இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா பாசம் தான் எனக்கு ரூபன் அவர் மேலே. ஏன் அப்படின்னா, அது நான் சொன்னேன் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு படத்தில் வந்து ட்ரெய்லர் தான் விசிட்டிங் கார்டு மாதிரி, அதை கொண்டு போய் சேர்க்கணும், அழகாக கொண்டு போய் சேர்க்கணும். அதை வந்து ஆடியன்ஸ் கிட்ட மிக அழகாக கொண்டு போய் சேர்த்தாரு. ஏன்னா ஒரு முழு படம் பார்த்த எனக்கு ஒரு ஃபீல், எனக்கு கதை தெரியும், நடிச்சிருக்கேன் எல்லாம் இருந்தும், இந்த ஒரு படம் நம்ம ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்கோன்ற திருப்தி வந்து எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும் போதே வந்துருச்சு. ஸோ படத்தில் கேட்கவே வேண்டாம், அவர் பூந்து விளாண்டுருக்காரு, அவருடைய அழகான டச்சஸ் கண்டிப்பாக இருக்கும், அண்ட் அந்த நீட்னஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து அவர் நான் பல படங்களில் பார்த்துருக்கேன், இந்த படமும் அதே மாதிரி அதே ஒரு எஃபர்ட்டில் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். இளையராஜா அவர்கள், அவர் வந்து நேஷ்னல் அவார்டு வின்னர், ரொம்ப பெருமையான விஷயந்தான் அவர் கூட ஒர்க் பண்ணுறது. எனக்கு நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்டருந்தும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு, கமல் சார்கிட்டருந்து, எல்லார்கிட்டேருந்தும் நிறைய சொல்லுவார். பல கதைகள், பல எக்ஸ்பீரியன்ஸ், பல ஹார்ட்ஷிப் எல்லாத்த பற்றியும் நாங்கள் பேசியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கான்வர்சேஷன். அது வந்து இந்த ஒரு ஒரு இது தொடரணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணணும். நம்ம விஜய் அண்ணன் அவரை பற்றி சொல்ல வேணாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அது எதுக்குன்னே தெரியாது எனக்கு. எனக்குலாம் டைலாக்லாம் என்னென்னு தெரியாத காலத்துலேருந்தே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பா கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, அழகாக பேசுவார், அண்டு ஒரு 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 செம்ம கேரக்டர் அவர். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவர் நல்ல மனசுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே என்ன ஒருத்தர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும், அது இருந்தாலே எல்லாமே இருந்தால் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் முதல்ல. அதுக்கப்புறம் என்னென்னா, எம் குமரனில் வந்து டைலாக் பண்ணார், அது வந்து ஒரு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படமாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் இதுதானே, அதுக்கப்புறம் அடங்க மாறு. ஸோ எம் குமரன் மாதிரி ஒரு பல மடங்கு பெரிய ஹிட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், இந்த ஒரு ஜேர்னி கண்டினியூ ஆகணும்னு கேட்டுக்கிறேன். சம்பத் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. அவர் முதல்ல ஆக்டராக ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு டெக்னீஷியனாகவும் ஆர்டிஸ்டாகவும் அதை விட ரொம்ப அதிகமாக பிடிக்கும் எனக்கு. அவர் கதையெல்லாம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நிச்சயமாக நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணணும், அந்த ஒரு ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஆக்டர்ஸ், அதாவது கண்ணிலே பேசக்கூடிய ஒருத்தர், அண்ட் ஒரு கேரக்டருக்காக வந்து எப்படி வேணால் தன்னை மாற்றிக்கக்கூடிய ஒருத்தர். பிங் அ வெரி 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 இன்ஸ்பைரிங் பர்சன் ஆல்சோ, அண்ட் அவருடைய பர்சனல் லைஃப்பும் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து அந்த கண்ட்ரோல்லாம் இல்லைன்னா வந்து இந்த பொசிஷனுக்கெல்லாம் வந்திருக்கவே முடியாது அவரால். ஸோ ஐ எம் ரியலி கிளாட் தேட் நோ வி ஒர்க்ட் இன் திஸ் ஃபிலிம், அண்ட் ஐ விஷ் மெனி மோர் டு ஹேப்பன் லைக் திஸ் இன் த ஃபியூச்சர். தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. மயம் கோபி அண்ணன், இது ஒரு இந்த ஆரான்னு சொல்லுவோம் இல்லையா, 2.0 பார்த்துருப்பீங்க. இப்போ ஆரானா அவங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். அந்த ஒரு பாசிட்டிவ் ஆரா அவர்கிட்ட எப்போவுமே இருக்கும், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே அவர் பக்கத்தில் போய் உட்காந்துப்பேன், நான் உங்ககிட்ட பேசினேன் ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்கண்ணே பேசுங்கண்ணே அப்படின்னு. அவளுக்கு அந்த தம்பியா என்ன வார்த்தைண்ணா அது, தம்பியா, அது ஆமாம், அந்த வார்த்தையை நான் அவர்கிட்டருந்தான் கற்றுக்கிட்டேன், நல்லா இருக்கேன் இந்த வார்த்தை அப்படின்னு அவர்கிட்டருந்தான் நான் கற்றுக்கிட்டேன். அது வரைக்கும் கேட்டதே இல்லை அந்த வார்த்தையை நான், ஆக்சுவலாக அது ஒரு மாதிரி அழகாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் அந்த படத்தில் வந்து இவங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அப்புறம் வந்து என்ன வந்து குழந்தை மாதிரி பார்ப்பீங்க நீங்கள். அதெல்லாம் தாண்டி தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஒரு ஒண்டர்ஃபுல் பீப்புள் கூட ஒர்க் பண்ணது, வர்கீஸ் சார் இருந்தாலும் சரி, கஜராஜ் சார் இருந்தாலும் சரி, சுப்பு அண்ணன், சுப்பு அண்ணெல்லாம் ஃபேமிலி மாதிரி தான், என்ன சொல்கிறது. அவரெல்லாம் எப்போவுமே அவர் கூடையே இருப்பார் எங்கள் கூட, நல்லதில் கெட்டதில் எல்லாத்துலேயுமே. அண்ட் அழகப்பெருமாள் சார், அவரை டைரக்டராக ரொம்ப பிடிக்கும், அண்டு இப்போது நடிகராக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து என்னென்னா, ஹோம் பேனர், ஃபேமிலி மூவி எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம, பட் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு ஃபேமிலியாகவே ஒரு ஒரு சீன்ஸ் இருக்கும், அது எப்படின்னே தெரியாது. அது வந்து அப்படியே அழகாக அமைஞ்சுது. அது வந்து கார்த்திக் தான் கண்டிப்பாக பாராட்டணும், ரொம்ப அழகாக வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே எப்படி ஒரு ஃபேமிலியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதில் வந்து அதட்டக்கூடிய ஒரு ஒருத்தர் இருப்பார், அதில் அன்பாக பேசக்கூடிய ஒரு ஒருத்தர் இருப்பார், உதவக்கூடிய ஒரு ஒருத்தர் இருப்பார். ஸோ இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ்,
எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தில் ஸ்னீக் பீக்குன்னு இவ்வளோ நாள் பண்ணிகிட்டே இருக்கோம், ஒரு வாரமாக பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் 10 வாரம் கூட நம்மளால் பண்ண முடியும். அவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது படத்தில், ஒரே படத்தில் 2 மணி நேரம் படமாக நம்மளது 215 அந்த லென்த்தில் இவ்வளோ கேரக்டர்ஸ் வச்சு, அவங்களுக்கு டிஃபைன்டாக கேரக்டர்ஸ் வச்சு, அதில் நல்ல டயலாக்ஸ் வச்சு பண்ணுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சினிமாலேயே நான் சொல்கிறேன், இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு முதல் படத்தில் இது பண்ணுறது நிச்சயமாக பெரிய விஷயம். அண்ட் ஆல் த பெஸ்ட் அதுக்கு. உனக்கு தனியாக சொல்லணும், இந்த மாதிரி கேரக்டர்ஸை வந்து கண்டிப்பாக நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும், சீன்ஸில் வந்து பண்ணணும். அது வந்து டஃப் ஜாப், பட் தனி ஒருவனில் பார்த்தா நல்ல நல்ல கேரக்டர்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நல்ல கேரக்டர்ஸ் எனக்கு தென்படுது. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணணும். அண்டு நம்ம முனிஷ்காந்த் சார் வந்து, அவர் வந்து எப்படின்னா வெகுளின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட முழு அர்த்தமே அவர் தான். எப்போ பார்த்தாலுமே அந்த ஒரு அழகான சிரிப்போட, ஒரு எனர்ஜியோட, எதுவுமே அழகாக பேசிக்கிட்டு, நல்ல விஷயங்கள் மட்டுமே பேசிக்கிட்டு, அண்ட் எந்த வித ஒரு பந்தா இல்லை அவருக்கு. அவ்வளோ பாப்புலராக இருக்கார், அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அது எதுவுமே அவர் அதெல்லாம் தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ஏன்னா வந்து சொல்லுவார், இந்த ஆனந்த விகடன் அவார்டு கொடுத்துருக்காங்க, போய் வாங்கிட்டு வந்துருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கொடுங்க, இங்கே ஒரு அவார்டு தராங்க, அது போய் வாங்கிட்டு வந்தேன். அண்ணே நீங்கள் ஷூட்டிங்காக வரலாம், நீங்கள் போய் அவார்டு வாங்குங்க நான் முதல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு பணிவாக இருப்பார். அதெல்லாம் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயந்தான். இதே மாதிரி எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். டைரக்ஷன் டீம், ஒண்டர்ஃபுல் டீம். ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்ல நினைக்காதீங்க, உங்களுக்கே தெரியும். அண்ட் கவிதா, காஸ்டியூம்ஸ், ஒரு அழகான ஒரு 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 பேக்ட்ராப்புக்கு வந்து அழகான காஸ்டியூம்ஸ் அழகாக அமைச்சிருந்தீங்க. ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் டைரக்ஷன் டீம் சொல்லிட்டேன், கேமரா டீம் கண்டிப்பாக மிகப்பெரிய பலம் இந்த படத்துக்கு. அவங்களும் வந்திருக்காங்களான்னு தெரியல, பட் சத்யா வந்ததுனால வரல, சத்யா வராததுனால வரலன்னு நினைக்கிறேன். ஏ ஓகே ஃபைன். அந்த மாதிரி கேமராமேன் எங்களுக்கு இதெல்லாம் விட்டுட்டு கூட வேலை தான் பார்ப்பேன்னு போகிற ஒரு, ஆமாம், 1 வருஷம் படம் எடுத்து 1 நாள் ப்ரெஸ் மீட் வைக்கிறோம், அதுக்கும் வரமாட்டார் அவர். அந்த மாதிரி கேமராமேன் தான். ஸோ அதுக்கு வந்து உண்மையாகவே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், பிகாஸ் ஒர்க் கம்ஸ் ஃபர்ஸ்ட்டுன்னு நினைக்கிற யாராக இருந்தாலுமே அப்படி தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் எல்லாமே, அதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி, அதுதான். அண்ட் சத்யா வந்து நான் உண்மையாக ஜீவா சாருக்கு அப்புறம் ரொம்ப விரும்பி ஒர்க் பண்ண ஒரு சினிமாட்டோகிராஃபர் சத்யம். அந்த டேலண்ட் வந்து அவர்கிட்ட நான் பார்க்குறேன், அது எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். சுட்டு போட்டாலும் ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஃபேம் வராது. நான் கூட கேட்பேன், கொஞ்சம் இந்த லைட்டு இன்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி ஏதாவது எதுக்கு அப்படின்னு கேட்பார் அவர். நம்ம படம் அப்படிப்பட்ட படம் இல்லையே அப்படின்னு, நம்ம படம் அப்படிப்பட்ட படம் இல்லையா, சரி ஓகே, சரி எப்படிப்பட்ட படம் நம்ம படம் சொல்லுங்கன்னா நான் பார்க்குறேன். இது ஒரு ஃப்ரேம் போய் பாருங்கள், மானிட்டரில் போய் பாருங்கன்னா அது அப்படி ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி படத்தில் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அந்த மாதிரி ஒரு அமைஞ்சது சத்யாவோட சினிமாட்டோகிராஃபினால். அண்ட் உண்மையாகவே ஒரு ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சருக்கு. மாயா அவர் படம்லாம் பார்த்து நான் ஆஃப் ஆகிட்டேன், யார்ப்பா இந்த சினிமாட்டோகிராஃபர்னு ஆஃப் ஆகிட்டேன் நான். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் ஷாம், எங்கள் பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஷாம் வந்து என் ஃபேனுன்னு சொல்லிட்டப்பில் அவர் தம்பி எனக்கு, அது ஒரு கரெக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி தான் எப்போவுமே கூடயே இருக்கார். அண்ட் மிகப்பெரிய ஒரு பலம், ஒரு சப்போர்ட் எல்லாமே. ஸோ தேங்க்யூ எங்கள் சுரேஷ் சந்திர சாருக்கு, ரேகாக்கு, எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு. அண்ட் நல்ல படம், இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா இப்போ திருப்பி போயிட்டு கார்த்திக் நிகில் முருகன் அவர்கிட்ட சேர்ந்து தரணும்னு வச்சுக்கோங்களேன், அதனால் போயிட்டார் அவர். இது இது வீடியோவில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுக்காக முதல்ல ஹிட் ஆகணும். அண்டு நான் யாரையாவது விட்டுருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நான் எப்பவும் வேண்டிக்கும் போதே இதான் வேண்டிப்பேன், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படி தான் நான் வேண்டிப்பேன். அப்படி எல்லோரும் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும், அதில் ஒரு செல்ஃபிஷ்னஸ் கண்டிப்பாக இருக்குது. ஷபீர் ஹைபா,
ஷபீர் வந்து தம்பி மாதிரி அவர் வந்து ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் இதுக்கு ஒரு கேரக்டருக்கு வான்னு கூப்பிட்டவனே வந்தார். இஸ் லைக் ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒவ்வொருத்தரையும் சொல்லணும், விஜய், பரத்ராஜ் எல்லாரையும் கண்டிப்பாக சொல்லணும். இந்த படத்தில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாரும். புதுசாக தெரியும் உங்களுக்கு பார்க்கும் போது. ராஜா எல்லாருமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. மேம் தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. நித்யாஜி, நமஸ்தேஜி, அமோன்ஜி, அவங்க காஸ்டிங் டைரக்டர் எல்லாரையும் தேங்க் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் சொன்ன மாதிரி எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் எப்போவுமே வேண்டிப்பேன் நான். ஸோ இந்த படம் டிசம்பர் 21 ரிலீஸ் ஆகுது. எல்லார் படம் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக. எல்லாமே கார்த்திக் சொன்ன மாதிரி ட்ரெய்லர் எல்லாமே சூப்பராக இருக்குது. நிச்சயமாக வந்து இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா எல்லா படமும் ஓடணும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ தான் இண்டஸ்ட்ரி ஒரு ஃபேமிலி மாதிரி. எல்லோரும் ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ என்னுடைய மனப்பூர்வமான விஷஸ். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எப்போவுமே நான் உங்களுக்கு உங்கள் வீட்டு புள்ள மாதிரி தான் இருந்திருக்கேன். ப்ரெஸ் வந்து நான் நீங்கள் தட்டி கொடுக்குற மாதிரி தான் எடுத்துப்பேன். நான் எது சொன்னாலும், திட்டி சொன்னாலும் நான் தட்டி கொடுக்குற மாதிரி தான் எடுத்துப்பேன். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் திட்டி சொன்னதில்லை, தட்டி கொடுத்து தான் போயிருக்கீங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் தட்டி கொடுத்து இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ண வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக நான் கேட்டுக்கிறேன். அதுக்காக இங்கே வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் நல்ல படம் கெட்ட படம்னு நான் பேசவே விரும்பலை. இந்த படம் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு தேவையான ஒரு படமாக நான் பார்க்குறேன். நடந்துட்டுருக்கிற பிரச்சனைகளை வந்து நான் மேடையில் பேசுறது விரும்பலை. என்னுடைய நோக்கம் அது கிடையாது, என்னுடைய வேலையும் அது கிடையாது. நான் கத்தி பேசி இப்படி இருக்குது, இதை போய் இது பண்ணுங்க. எனக்கு கடவுள் வந்து ஒரு மிகப்பெரிய மீடியமான, மாஸ் மீடியமான சினிமாவில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ எப்படி கார்த்திக் அவனுடைய கோவத்தை வந்து ஸ்க்ரீன் பிளேயாக காமிக்கிறானோ நான் நடிப்பாக காட்டுறேன், அவ்வளோதான். அது கோவம்னு சொல்லாமா, விழிப்புணர்ச்சின்னு சொல்லாமா, ஷேரிங்னு சொல்லாமா, முடிஞ்சால் இதை மனசில் வச்சுக்கோங்கன்னு சொல்லாமா, எது வேணால் எடுத்துக்கோங்க. இந்த படம் ரொம்ப முக்கியமான படம், தேவையான படமாக நான் இதை பார்க்குறேன். அதுக்கு தான் இந்த படம் பண்ணியிருக்கேன். பட் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபேமிலி படம் தான், தேட்டருக்கு வந்து பாருங்கள். மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.